நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், செவ்வாய்க்கிழமை, நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேய கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பினை கொடுக்கின்றார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்ற பெரியதொரு பொறுப்பை இறைமகன் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் இது என்னுடைய வேலை அல்ல என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, எப்படி இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட தம் சீடர்களுக்கு இயேசு கூறுகின்ற வார்த்தை இதுதான், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது என்பது எட்டாக்கனியாக இருக்கின்றது இயேசுவில் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது நாம் நம்முடைய கடமையை சரிவர நிறைவேற்றுகின்றோம். ஏனென்றால் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வார்கள், உணவு கொடுப்பதற்கு பதிலாக தீங்கினை விளைவிப்பவர்களாக இருப்பார்கள். உணவு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை எரிச்சல் ஊட்டுவார்கள். உணவு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை இகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்கின்ற பொழுது தாம் இந்த உலகிற்கு எதற்காக வந்தோம் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டுகின்றார் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே தம்மிடம் இருக்கின்ற அந்த பொறுப்பு, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பானது என்ன செய்கின்றது, அந்த சீடர்களையும் தூண்டுகின்றது. அந்த சீடர்களை தூண்டுகின்ற பொழுது, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தம்முடைய சீடர்களை இயேசு தயார்படுத்துகின்றார். தங்களிடம் இருக்கின்ற அந்த பொருட்களை, தங்களிடம் இருக்கின்ற அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து தம்முடைய சீடர்களின் மூலமாக, தம்முடைய சீடர்கள் பொறுப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதுமையை அவர் செய்கின்றார்.
இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களிலே நாம் பொறுப்பற்றவர்களாக மாற்றப்படுகின்றோம். என்ன என்றால், இது என்னுடைய வேலை அல்ல என்று உதாசீனப்படுத்தி செல்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றதே. அப்பொழுது ஒவ்வொரு ஏழையும் பசியோடு இருக்கின்றான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தைகள் என்ன செய்கின்றன என்று பார்த்தோம் என்றால், அவர்களை உருமாற்றுகின்றது. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களை பொறுப்புடைய மக்களாக உருவாக்குகின்றார் என்பதுதான் உண்மை. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வேலையிலும் இறங்குவதற்கு நாம் பயப்படுகின்றோம். ஏனென்றால், இந்த வேலையிலே நான் இறங்கினேன் என்றால் எனக்கு தோல்வி ஏற்படுமோ, இந்த வேலையிலே நான் இறங்கினேன் என்றால் என்னை ஏளனமாக பேசுவார்களோ, இதில் நான் வெற்றியடைய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம் மனதில் இருக்கின்ற பொழுது எப்படி நாம் ஒரு சிறந்த மனிதனாக உருமாற்றம் பெற முடியும், எப்படி ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியும்? இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற தன்மையை நாம் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அது பரிவும் இரக்கமும் கொண்ட ஒரு தன்மையாகத்தான் இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நாமும் பொறுப்புடைய சீடர்களாக மாறுவோம். ஏழைகளுக்கு இறங்கி உணவு கொடுக்கின்ற தன்மையை நாம் பெறுவோம். ஏனென்றால், இயேசுவினுடைய அன்பு பாதையில் நாமும் நடந்து பிற மக்களை இயேசுவினுடைய பாதைக்கு அழைத்து வர நாமும் இரக்கமுள்ளவர்களாக மாறுவோம். வாரீர் எங்கள் அன்பு தந்தையே, நீர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இருத்தி, இதோ நீர் எப்பொழுதும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் இந்த வேளையில நீர் எம்மோடு இருந்து எங்களை வழி நடத்தவும், எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தரவும். மேலுமாக ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவும் மக்களாக உருமாற்றம் பெற எங்களுடைய உள்ளங்களை நீர் உறுதிப்படுத்தியொள்ளும் இறைவா. ஆமீன்.